Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனித்தீனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை. போராட்டங்கள் இணைந்த நமது வாழ்வு இன்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்ருக்க அனைத்து உறவுகளுக்கும் நிச்சயம் வெல்லும்னு சொல்லி இந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம். நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒரு மாமனிதர், மதிப்புக்குரிய முரசொலி செல்வம் ஐயா அவர்களுடைய நினைவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பல படைப்புகளை நம்ம கண்முன்னே கொடுத்த ஒரு மாமனிதர் இன்று நம்ம உடல் இல்லை அப்படின்னா, நிச்சயம் வந்து அது ஒரு பெரிய வாட்டத்தையும் வருத்தத்தையும் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கத்தான் செய்யுது. நம்மளை விட அவங்க குடும்பத்தார், நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் இன்னமும் மனமுடைந்து தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மிகுந்த ஆறுதலை தெரிவித்து, நிச்சயம் வந்து இதிலிருந்து மீண்டு வந்து நிச்சயம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அவங்க குடும்பம் உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம நிகழ்வுக்குள்ளே போகலாம். இன்னைக்கான நிகழ்வு முரசொலி செல்வம் ஐயா அவர்களுடைய நினைவு. அவருடைய நினைவை பார்ப்பதற்கு முன்னு, இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும், யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை. இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல, தன் நம்பிக்கை விதைக்கும் நிகழ்வுன்னு சொல்லி நிகழ்வுக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய், வணக்கம். முரசொலி செல்வம் ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா? வணக்கம். முரசொலி செல்வம் ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா? முரசொலி செல்வம் ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா? உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? உங்கள் பிரிவால் வாடும் உங்கள் குடும்பத்தார் நண்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்கள் பிரிவால் வாடும் உங்கள் குடும்பத்தார் நண்பர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய இந்த இறப்பு முன்கூட்டியே கணித்ததா? உங்களுக்கு தெரியுமா முன்கூட்டியே? உங்கள் இறப்புக்கு பின் உங்கள் ஆன்மாவை அமைதிப்படுத்தவும் ஆறுதல் கூறவும் உங்கள் உறவினர்களின் ஆத்மாக்கள் வருகை புரிந்ததா? உங்கள் உறவினர்களின் ஆத்மா உங்களுடன் இருக்கா? உங்கள் உறவினரின் ஆத்மா உங்களுடன் இருக்கா? உங்கள் உறவினர்களின் ஆத்மா உங்களுடன் இருக்கா? உங்கள் உறவினர்களின் ஆத்மா யார் யார் உங்களுடன் இருக்காங்க? உங்களுக்கு ஆறுதலாகவும் உங்களுக்கு உதவியாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, உங்கள் உறவினர்கள் ஆத்மா உங்களுடன் இருக்கும் அந்த ஆத்மாக்கள் யார்? உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும். உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் உறவினர்களின் ஆத்மா யார்? உங்களை வாடும் உங்கள் குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல பல பேர் காத்துட்டு இருப்பாங்க, பல பேர் கை கொடுப்பாங்க, பல பேர் கூடவே இருப்பாங்க. ஆனால் தனியாக நிற்கக்கூடிய உங்கள் ஆத்மாவிற்கு உங்கள் உறவினர்களின் ஆத்மா பலம் கிடைக்குமா, ஆறுதல் கிடைக்குமா? உடலை விட்டு
உயிர் பிரியும் முன்பு உங்கள் உடலில் அந்த உயிர் ஆசைப்பட்ட விஷயம் என்ன? கடைசியாக சொல்லணும்னு நினைச்ச விஷயம் ஏதாவது இருக்கா? இப்போ உங்கள் ஆத்மாவால் பேச முடியலையா? இப்போ உங்கள் ஆத்மாவால் பேச முடியவில்லையா? சுற்றி இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இருப்பு உங்களுடைய ஆத்மா அமைதியாக இருக்கா, கோபமாக இருக்கா, இப்படி இருக்கு, உக்கிரமாக இருக்கா? உங்கள் ஆத்மா கோபமா, உக்கரமா, அமைதியா? உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்து இப்போ நம்ம உயிர் போச்சு அப்படிங்கறத உணர்ந்தீங்க. எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் உங்கள் உயிர் போனதை நீங்க உணர்ந்தீங்க? உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த நொடி உடலுக்கு வலி இருந்ததா? உடலில் வலி இருந்ததா?
உங்கள் ஆன்மா தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் பிறப்பெடுத்து இந்த பூமிக்கு வரணும். எந்த ஒரு இடத்திலும் உங்கள் ஆன்மா கலங்காமல் தைரியமாக மன அமைதியோடு இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். உங்களுக்கு ஆறுதல் கூற வேண்டிய இடத்துல நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆன்மா இளைப்பாறணும், நிம்மதி பெறணும். இதே ஏற்றுக்கொண்டு உங்கள் நிலை மாறி மீண்டும் பிறப்பிடும். கண்டிப்பாக உங்களுக்காக நான் இறைவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் அமைதி பெற்று மீண்டும் இந்த பூமிக்கு வரணும். உங்களின் கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? உங்களுடைய இறுதி ஆசை ஏதாவது இருக்கா? இறுதியா நீங்க ஏதாவது ஆசைப்படுறீங்களா? ஹலோ சன் ஓனி, நன்றி ஐயா. மதிப்புக்குரிய உரிய முரசொலி செல்வம் ஐயா அவர்களின் நினைவு என்றும் எங்களுடன் பயணிக்கும். என்றும் அவர்களுடைய நினைவு வாழட்டும்னு சொல்லி நம்மளும் இறைவனை வேண்டிப்போம். நிச்சயம் வந்து அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவன் துணை இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். இது யார் மனதையும் புண்படுத்தவோ, யாரையும் காயப்படுத்தவோ, யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல. இது அவருடைய தன்னம்பிக்கைக்காகவும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் இதுவும் ஒரு பகுதி அப்படி நம்ம உணர்றதுக்காகவும் எடுக்கப்பட்ட நிகழ்வு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி ஐயா.